வணக்கம். ஈஸி குக்கிங் வித் ஜேசியில் சிம்பிளான ஒரு மஷ்ரூம் சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறோம். அதிகமாக எண்ணெய் விடக்கூடாது. இதுக்கு எண்ணெய் காஞ்சதும் அதில் வெதமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன், அதை வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் அது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் முழு மிளகு ஒரு டீஸ்பூன் அது போடுறோம். மிளகு பொரிஞ்சதுக்கப்புறம் இடித்த பூண்டு அஞ்சு, அது கூடவே ஒரு இன்ச் அளவுள்ள இடித்த இஞ்சி, பாதி வெங்காயம் எல்லாம் போட்டு, அது கூடவே மல்லி இலை அந்த தண்டோடு இருக்கிற மாதிரி பார்த்து போடுங்க. அப்போ தான் அது வந்து அந்த ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சூப்புக்கு. அப்போது அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடிபிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காண்டி. கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூட மஷ்ரூம் வந்து நான் இங்கே 200 grams யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கம்மியாக யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 6 பேர் சாப்பிட்ற மாதிரி சூப் குடிக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணுறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ மசாலா இதெல்லாம் போட போகிறோம். அதுக்கு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இதுக்கு காரம் வந்துட்டு அந்த பெப்பர்லேருந்து தான் வருமே தவிர மற்றபடி சில்லி பவுடர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. குழம்பு மிளகாய்த்தூள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, அது கூடவே சால்ட் எவ்வளோ தேவையோ பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னொரு தடவை எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடிடுறோம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். நம்மளோட சுவையான மஷ்ரூம் சூப் ரெடி. சர்வ் பண்ணும்போது அவங்கவுங்க தேவைக்கேற்றாப்பில் சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி.